ஜெய் சாய்ராம். இன்னைக்கு தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னன்னு பார்ப்போம். தக்காளி ஊறுகாய் பண்ண போறதுக்காக நான் வந்து எண்ணெய் வந்து விட்டுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது வந்து ஒரு 8 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நறுக்கி வச்சிருக்கேன். இது இந்த எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி. இப்போ இந்த எண்ணெயில வந்து இந்த தக்காளியை போடுறேன். இப்போ இந்த புளியையும் இதை வந்து நான் பிச்சு பிச்சு போடுறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வேகட்டும். நடுவில் நடுவில் நம்ம கிண்டி விட்டுக்குவோம். இப்போ தண்ணியெலாம் நல்லா இஞ்சி வதங்கிருச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து நல்லா ஆற விடுவோம். இப்போ நல்லா ஆறினதை எடுத்து நான் மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். இதோட நான் வந்து ஒரு 10 ஒரு 12 பல் பெருசாக இருக்கிறதுனால சின்னமாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை போடுறேன். இப்போ இதை வந்து நம்ம நைஸாக அரைக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு வந்து 1/2 டீஸ்பூன் போடுறேன். பெருங்காயம் கொஞ்சம் போடுறேன். இப்போ அரைச்சி வச்சிருக்கதா இதில் சேர்க்கலாம். தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம். நம்ம வதக்குனதை அப்படியே அரைச்சா போதும். தண்ணியெலாம் கொஞ்சம் இஞ்சி ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ ஒரு 2 நிமிஷம் வதக்கினேன். இப்போ அதிலே கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன், வெந்தயத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி வந்து 2 டீஸ்பூன். இதுக்கு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்து எண்ணெய் கக்கி வரட்டும். பொடியோட பச்சை வாசமும் போயிடும் நமக்கு. ஸோ கொஞ்ச நேரம் இது வந்து சுருண்டு வரட்டும். இப்போ நல்லா சுருண்டு வருது. இப்போ 1/2 டீஸ்பூன் வந்து வெல்லம் சேர்க்குறேன். இப்போ நல்லா சுருண்டு எண்ணெய் எல்லாம் கக்கி இருக்கு பாருங்க. உங்களுக்கு ஜாஸ்தி எண்ணெய் வேணும்னா நீங்க ஜாஸ்தி கூட விட்டுக்கலாம். இது வந்து கரெக்டா இருக்கும். இது அல்வா பதம் மாதிரி வருது பாருங்க. இப்போ உங்களுக்கு இப்படி இது பண்ணி விட்டீங்கன்னா தனித்தனியாக இப்படி வரணும். அப்படின்னா தண்ணி சத்து இல்லாமல் ஊறுகாய் வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்படிலாம் நம்ம இப்படி எடுக்கும்போது அது வந்து ஒட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா இன்னும் தண்ணி சத்து இருக்குன்னு அர்த்தம். இப்போ நல்லா அல்வா மாதிரி வரும். நீங்கள் இப்போ கரண்டியில் எடுத்தீங்கன்னா கூட அப்படியே நல்லா விழுகும். அப்படியே ஒட்டாது. இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது நல்லா 15 நாளைக்கு 1 மாதத்துக்கு கூட இந்த ஊறுகாய் வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் 8 தக்காளியை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ணோம். நீங்களும் வீட்டில் இது மாதிரி கொஞ்சமாக பண்ணிக்கலாம். அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது நம்ம தயிர் சாதத்துக்கு இல்லை ப்ரெட்டில் குழந்தைங்களுக்கு தடவி கொடுக்க, இட்லி தோசை எல்லாத்துக்குமே இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
நல்ல வாசமாவும் இருக்கும். செய்யறதும் ரொம்ப சுலபம்தான். கொஞ்சம் இன்கிரிடியன்ட்ஸை வச்சு நம்ம இது வந்து செஞ்சுருக்கோம். என்ன ஜாஸ்தி வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க நீங்கள் இன்னும் ஜாஸ்தி ஊற்றிக்கலாம். இது அல்வா பதம் மாதிரி இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.